கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தமிழகத்தின் அரசியல் களத்தையே அசைத்து பார்த்திருக்கும் விவகாரமாக மாறியிருக்கிறது. கடந்த ஜூன் 19 அன்று தொடங்கிய இந்த கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு வாரம் கடந்தும் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. 5 பேர் மரணம் என்று தொடங்கிய மரண எண்ணிக்கை இப்போது 65 மரணங்கள் வரை உச்சத்தை தொட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஜூன் 28 அன்று நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கும் விற்பனை செய்பவர்களுக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கும் வகையில் மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி மக்கள் மரணம் என்ற செய்தி வெளியானதை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் அண்ணாமலை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா என்று எதிர்க்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்த போதும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை. தமிழ்நாட்டையே உழுக்கும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தேறிய பின்னரும் கூட ஏன் முதல்வர் சம்பவ இடத்துக்கு செல்லவில்லை என்று தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் இந்த விவகாரத்தின் போது முதல்வர் ஸ்டாலினுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவர்கள் அவரை பயணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக செல்லாவிட்டாலும் கள்ளச்சாராயம் மருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிவாரண நிதியை ஜூன் 20 அன்றே அறிவித்திருந்தார். அதே தினத்தன்று அமைச்சர் உதயநிதி அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து இழப்பீட்டை வழங்கினார். அதே நேரம் கள்ளக்குறிச்சியின் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு, கள்ளக்குறிச்சியின் திமுக மாவட்ட செயலாளர் மற்றும் எம்எல்ஏக்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் முகாமிட்டு நிவாரண பணிகளையும் சிகிச்சையையும் மேற்பார்வையிட்டு வந்தனர். இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் சம்பவ இடத்துக்கு வராதது விவாதமாகவே நீடித்து வந்தது. ஜூன் 27 அன்று ஆளும் திமுகவை கண்டித்து சென்னையில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திலும் கூட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏன் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி செல்லவில்லை என்ற கேள்வியையே எழுப்பியிருந்தார். ஒருபுறம் எதிர்க்கட்சிகள் என்றால் இன்னொரு புறம் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அதே கேள்விதான் இருந்தது. இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கும் போது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரையும் முதலமைச்சர் ஏன் இம்முறை இன்னும் கள்ளக்குறிச்சிக்கு செல்லாமல் இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிய வருகிறது. கடந்த ஆண்டு மரக்காணத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்ட போதும் கூட சம்பவ இடத்திற்கு விரைந்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த நிலையில்தான் கள்ளக்குறிச்சி செல்வது குறித்து நெருக்கமானவர்களிடம் ஆலோசனை நடத்திய ஸ்டாலின், நம் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சியில் முகாமிட்டு தேவையான நிவாரண பணிகளை செய்து வந்தனர். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர்கள் உடனடியாக அங்கு சென்று அங்கிருக்கும் மக்களுக்கு ஆறுதல் கூறினர். எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக இதை செய்திருக்கலாம், அதே போல நானும் கள்ளக்குறிச்சி வந்து செல்வது சரியாக இருக்காது, அவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும், அரசு சார்பாக உடனடி தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இந்த விவகாரத்தில் நீண்ட கால தீர்வை ஏற்படுத்திய பின்னரே நான் சம்பவ இடத்திற்கு செல்வேன் என்று அவர் சொன்னதாக தெரிய வருகிறது. நீண்ட கால தீர்வாக என்ன இருக்கும் என்று ஆலோசனை நடத்திய போதுதான் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கும் விற்பனை செய்பவர்களுக்கும் மிக கடுமையான தண்டனை வழங்கப்படலாம் என்று ஆலோசித்ததாக தெரிய வருகிறது. இப்போது என்ன தண்டனை அளிக்கப்படுகிறது என்று பார்க்கும் போது 4 பிரிவுகளின் கீழ் தான் கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. இதிலும் 3 பிரிவுகளில் பதிவு செய்யும் வழக்குகளுக்கு ஜாமீன் பெற முடியும். 60 லிட்டர் வரை கள்ளச்சாராயம் வைத்திருந்தால் ஒரு செக்ஷன், அளவு கூடும் போது அடுத்தடுத்த செக்ஷன்கள் போடப்படும். 4வதாக கேபிட்டல் ஏ என்று காவல்துறையினரும் வழக்கறிஞர்களும் குறிப்பிடும் பிரிவுதான் அதிக தண்டனை வழங்கும் பிரிவாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் மிகவும் அரிதாகவே இந்த வழக்கு போடப்படும். இதனால் தான் இந்த குற்றங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. ஜூன் 28 அன்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பாமக சட்டசபை குழு தலைவர் GK மணி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து பேசிய போது அவருக்கு பதில் கொடுத்திருந்த ஸ்டாலின், என்னை பொறுத்தவரை உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்களை காய்ச்சுதல், விற்பனை செய்வது போன்ற குற்றங்களுக்கான தண்டனை போதுமானதாகவும் கடுமையாகவும் இல்லை. இதுபோன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை கடுமையாக்கி இக்குற்றங்களை முற்றிலும் தடுக்க முதற்கட்டமாக தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்படும் என்று சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து ஜூன் 29 அன்று சட்டப்பேரவையில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார் வீட்டு வசதி மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி. அதன்படி கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் இந்த அறிவிப்பு கவனத்தை பெற்றிருக்கிறது. இதன் பின்னராவது தமிழகத்தில் இதுபோன்ற கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படக்கூடாது என்பதே அரசு தொடங்கி மக்கள் வரை அனைவரது தேவையாகவும் இருக்கிறது.